உங்களை பார்த்தா எங்க முஸ்திரா ராத்தா மாதிரியே இருக்குது. அப்படியாமா? உங்க பேரு என்னது? என் பேரு ருஸ்தா. ருஸ்தா அழகா இருக்குது பேரு. ருஸ்தா என்னையும் உங்க முஸ்திரா ராத்தா மாதிரி சுமையா ராத்தான்னு கூப்பிடு, சரியா? அக்கான்னு சொல்லாத. சரி சுமையா ராத்தா. உங்க முஸ்திரா ராத்தா இப்ப எந்த ஊர்ல இருக்கிறா? எந்த ஊர்லயும் கிடையாது, பக்கத்து வீட்டுலதான் கல்யாணம் பண்ணி விட்டுக்குது. பக்கத்து ஊர் தான் மாமியோட, அங்கதான் இருக்குது ராத்தா. அப்படியா? சரி சரி. உங்க ராத்தா ஒரு நாளைக்கு இங்க அழைச்சிக்கிட்டு வரியா? உமாட சொல்ற, என்ன பேசிக்கிட்டு இருக்கிறிய? சுமையாமாவும் ருஸ்தாமாவும்? ஒண்ணுமா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். உங்களை பார்த்தா முஸ்தியா ராத்தா மாதிரியே இருக்குதுமா. அதான் நான் பார்த்த உடனே சொல்லிட்டேன்னு. உங்களுக்கு முஸ்தியா ராத்தா பார்க்க ஆசையா இருக்குதா? சொல்லாம் முஸ்திரா சாயங்காலத்தை வீட்டுக்கு வர வைப்போம். சுமையம்மா, உங்களுக்கு மாட்டுக்கு ட்ரெஸ் வேணும், நம்ம ரெண்டு பேரும் கடைக்கு போய் எடுத்துட்டு வந்துடலாமா? வர்றோம்மா. நான் புர்கா ஒன்று தர்றேன், அதை போட்டுக்கிட்டு வாங்க போவோம். ருஸ்தாமா, அலிமால்ல புர்கா இருக்குது, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. இப்பயே போயிட்டு வந்துடுறது நல்லது, சாயங்காலம் ஆயிட்டா யாராவது வருவாங்க வீட்டுக்கு, அப்ப நம்ம கிளம்ப முடியாது. சரியாம்மா? சரிம்மா. இதுமா புர்கா. சுமையம்மா, அதை வாங்கி போடுங்க. சரிம்மா. என்ன செய்வியா போட்டா? இன்னைக்கு காலையில நூறுஜா ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிக்கிட்டு ஹமண்டுக்கு போலாம். அப்புறம் அந்த பிள்ளைக்கு சொந்த ஊரு ராமநாதா, தாய் இல்லையா, இறந்து 5 வருஷமாச்சா. தகப்பன் வேற கல்யாணம் முடிச்சிருந்தாரா, அந்த வீட்டுலதான் இந்த பிள்ளை இருந்துச்சா. அந்த சித்தி தான் தொந்தரவு பண்ணி ரொம்ப துன்புறுத்தி ரொம்ப கடமைப்படுத்திக்குது. அது மட்டும் இல்லாம சித்தியில தம்பியும் ரொம்ப துன்புறுத்திக்குது. இதெல்லாம் தாங்க இல்லாம வீட்டை விட்டு வெளியில வந்து ஒரு இஸ்லாமியர் வீட்டுல வேலைக்கு இருந்து அவங்க வெளியூர் வெளிநாட்டுக்கு கிளம்பி போனதுக்கு பிறகு வேற வீட்டுல இருந்து அது மூலியமா நூறுஜா பார்த்து நூறுஜா சம்மந்திட்டு வந்து விட்டுக்கு அந்த பிள்ளைய. இப்ப என்ன சொல்ல வந்தாடா, அந்த பிள்ளை கலிமா சொல்லி இஸ்லாத கைவிருச்சு, இஸ்லாத்துக்கு வந்துருச்சு. வெளித்தோட்டத்தை பாக்கிறான்னு சொல்லி நான் விட்டுட்டேன். விஷயம் முஸ்திராக்கு தெரியுமா? முஸ்திராட்டையும் சொல்லிட்டேன், சுலைமான்னு சொல்லிட்டேன், சுலைமா வாப்பாடே சொல்லிட்டேன். உனக்கும் ஒரு செய்தி கிடைச்சா போதுமே, மூணு தொந்தரவு போட்டுருவீங்க எல்லாருக்கும். என்ன பண்ணி பேசுறா சம்பந்தி? முஸ்திராட்ட சொல்ல சொல்லாமா? அப்படியே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரி சரி, நல்லதுதான் சொன்னது. ஒரு சாடைக்கு பாக்குறதுக்கு முஸ்திரா மாதிரி இருக்கிறான். அது சரி. அந்த பிள்ளை முஸ்திராவை பார்த்தேன்னு சொன்னிச்சா, அதனால நம்ம சாயங்காலத்தை கிளம்பி போவோம். முஸ்திரா நீ நாம பேர் போவோம். இன்ஷால்லா போவாதாமா வேணும். இஸ்லாத்தை தழுவி ஏற்று வந்துட்டா நம்மளை விட பல மடங்கு அவங்க தான் உயர்ந்தவங்க. ஆமாம்மா, இந்த மார்க்கம் யாருக்கும் கிடைச்சிடாது, அவ்வளோ புனிதமான மார்க்கம். ஆமாம், அல்லாஹுக்கு யாரை பிடிக்கணும் அவங்களுக்கு மட்டும் இந்த மார்க்கத்தை கொடுப்பான். ஆமாம், அதை சொல்லு. என் பிள்ளை பேரு சுமதியா. சம்மந்தி என்ன பண்ணா? சுமையானு மாற்றிட்டாங்களா? சூப்பர் ஐடியா பண்ணிக்கிறாங்கள. அழகான பெயர்ல சுமையா. ஆமாம்மா. இப்போ அந்த பிள்ளைய எங்கே தங்க வைக்குவாகா? ஒரு வாரம் வச்சுருந்துட்டு மதரசாவில் கொண்டு சேர்த்துருவாங்களாம். ஆமாம், அப்போதான் மார்க்க கல்வி இரும்பு எல்லாம் கற்றுக்கிட முடியும். நானும் அப்படி இருந்து வந்தவா தானே. 4 வருஷம் ஓகே மதரசாவில், 5வது வருஷம் கல்யாணம் வந்துருச்சு, அதோட விலகி வந்துட்டேன். இப்போ அப்படி இல்லையா, 3 வருஷம் ஓகேனா போதுமா, முகல்லிஹா பட்டங்கள் கொடுத்துருக்கலாம். அது சரி சரி. பகலுக்கு என்ன ஆக்க போறீருவா? மீன் வாங்கிட்டு வர சொல்லிக்க சொல்லிமான்ட்டேன். மீன் வந்த பிறகு மீனான காய்ச்சி மீன் பொறிச்சு முட்டை கொசு கூட்டு பண்ணிடுவோம். சரி சரி. காசிஃபா எங்க? அப்பிலேருந்து காணும். அவள் குளிச்சுக்கிட்டீங்கம்மா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர போகணும்னு சொன்னேன். இன்னைக்கு வர ஃப்ரெண்டு வீட்டுக்கு இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம சம்மந்தி எடுக்க போகிறோம். ஆமாம் ஆமாம். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தாலாக்கு ஏலம். பாருங்களேன், எங்கே இருந்த பிள்ளைய கொண்டு வந்து இங்கே சேர்த்து இஸ்லாத்தில் வர வச்சு எல்லாம் அல்லாஹ் தாலா பண்ணுற வேலை. ஆமாம்மா. ஐசாமா, கேட்க மறந்து போயிட்டேன். சொல்லுமா, நேற்று சுழிமாவும் முஸ்திராவும் பட்டுடி போயிட்டு வந்த ஹல்ல, ஜாமான்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வந்த ஹல்ல, பொருள்லாம் அதெல்லாம் வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சாமா, காலையில் 9 மணிக்கு வந்துச்சு. எல்லாம் பரவாயில்லையே, வந்துருச்சா? இது சரி. அதான் உட்காந்து காசு எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் போய் குளிக்க போயிடா. சரிம்மா, நல்லது, நான் போய் சமைக்க போகிறேன். சரி போ.
எல்லா புகழும் புகழ்ச்சியும் உனக்கே சொந்தம். எங்க போயிட்டா ரெல்வான் என்ன காணுமே? வருவான் வருவான், எங்கயாச்சும் வெளியில போயிருப்பான். கொஞ்ச நேரம் முகம் இல்லாம இருக்க மாட்டிய. ஆமாங்க, யார் சொல்ல மாட்டிய? கருவாப்புல கொத்து மாதிரி ஒரே ஒரு முகம் வச்சுக்கிறானா? தேடாம என்ன செய்வேன்? இவ்வளவு நேரம் ஆச்சு வெளியில போன புள்ள. அவன் என்ன சின்ன பையனா? பெரிய பையன், அதெல்லாம் வந்துருவான். வெளியில போயிட்டு சரியா வர நேரம் வந்துட்டா எனக்கு ஒண்ணும் தெரியாது. வழக்கத்துக்கு மாற அரை மணி நேரம் பின்தாங்கிட்டாக்கா எனக்கு பதற ஆரம்பிச்சிடும். அது எல்லா தாய்க்கும் உள்ள இயல்பு. ஹலிமா, நான் ஒண்ணு சொல்லுவேன், நீ கோச்சுக்க கூடாது. சொல்லுங்க. உன்னை பார்த்தா ரில்வானுக்கு உம்மா மாதிரியே தெரியல. அப்புறம் சுபாத்துல்லாக்கு ராத்தா மாதிரியே தெரியல. மாஷா அல்லா அண்டு கண்ட மாதிரி இருக்கிற அப்படியே. ஆஹாஹா, கண்ணூரை போட்டுட்டீங்களா? இன்னைக்கு நான் பாயில வடுக்க போறேன். அல்லா, உடம்பு சரியில்லாம ஆக போகுது எனக்கு. ஏங்க உங்க வாய வச்சு சும்மா வைக்க மாட்டீங்களாங்க? ஏதாவது சொல்லிக்கிட்டு கிடப்பீங்களா? நானே அல்லா அல்லாண்டு இருக்கிறேன். கண்டபடி அது எதையும் மேஞ்சாக்கா உடம்பு பூர் பூர்னு போறதா செய்யும். நடக்கும் வந்து போயிடணும். நான் லிமிட்டா சாப்பிட்டு உடம்பு நீட்டா வச்சுக்கிறேன். நீங்களும் தான் வெடுக்கு வெடுக்குன்னு நொடிமுள்ள மாதிரி இருக்கிறீங்க. இன்னமும் குஞ்சு கொம்பரமா இருக்கிறீங்களா? அப்புறம் என்ன, அங்கே இருக்கக்கூடாதா? அப்பா கண்ணை கட்டுது. ரெண்டு வார்த்தை தான் பேசினேன். அம்மா, ரெண்டு வார்த்தை பேசினாலும் 2000 வார்த்தைக்கு சமம். அதான் நான் மாசால சொல்லிட்டல்ல, அதனால ஒண்ணும் ஆகாது. ஆமா சொன்னீல, எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியா சொன்னீங்க. உங்க வாய இப்ப நாயர் ஊத்தி கழுவணும். அம்மாடி, எங்கம்மா என் பிள்ளை என்ன காணலே? உண்மையிலேயே ஹலிமா இந்த புடவையில ரொம்ப சூப்பரா இருக்கிறா. ஆஹாஹா, போதுங்க, நான் அப்படி போய் எந்திரிச்சு போறேன் வாசலுக்கு. சரியான ஒன்னா நம்பர் பைத்தியகாரி. அழகா இருக்கிறான்னு சொல்றது தப்பா? அழகு இல்லைன்னு சொன்னாதான் தப்பு. வித்தியாசமான பொம்பளி ஆயிக்கிறா இவ. விதியும் எழுத்தும் எழுதுனவன் கட்டளையுமோ. டூர்ஜான், டூருக்கு போற செய்தி சொன்னீங்க, எப்ப போறா? ஆமா சொன்னேன்தான், இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு போகலாம்னு நினைக்கிறேன். செலவுக்கு என்ன பண்ணா? இப்பதான் கருத்து வந்து குருத்துல வாங்கிக்குதோ. அப்பயே கேட்டேன், பணம் வாங்கிட்டு இல்லன்னு சொன்னீங்கல, இப்பயே வந்து கேக்குறீங்க? 2 மாச சம்பள பணத்தையும் சேர்த்து தந்துட்டாங்க. அதான் கொண்டு வந்து உன்னோட தரத்துக்காக தான் கேக்குறேன். அதுக்குள்ளே நீ கட்ட ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றீங்க? அப்படியா? கொடுங்க கொடுங்க. போயிட்டு போது ஆசைப்படுது பொண்டாட்டி புள்ள. சரி குடுக்கறான்னு சொல்லி வந்தாக்கா இன்னும் சத்தம் போடுறியா? மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, தெரியாம கத்திட்ட கோபத்துல. உன்னோட பீரோல வச்சுட்டேன் காசு. சரிங்க, நல்லது. சாப்பாடு வைக்கவா? வச்சு விடு, நல்லா பசிக்குது. டாமில் எங்க போய்க்கிறான்? வேற பொய்யா சொல்லுவேனா? உண்மையிலேயே அவ்வளவு அருமையா ஆக்கிருந்தா, எப்படி தெரியும் உனக்கு இதெல்லாம்? ரொம்ப ருசியா இருந்துச்சுமா. நான் இப்படி ஒரு டேஸ்ட நான் பார்க்கவே இல்லை. நல்லா சமைப்பியா? எங்க கத்துக்கிட்டா? அப்படியாமா, ரொம்ப நல்லதுமா. உண்மையிலேயே அவ்வளவு அருமையா இருந்துச்சு மீனானோ. எஸ்டா சாப்பிட்டு பாரு, வயிறு ஃபுல்லாச்சு. இதத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தா வாப்பா, இவன் நம்ப மாட்டேன்ட்டா. இப்ப கேட்டுக்கிட்டியா எங்க வாப்பா சொன்னது? நான் சொல்றது சொல்லிமா. சொல்லுங்க வாப்பா, ஆபீஸ்க்கு போறேன். நீ வேண்டா இருந்துட்டு அப்புறமேல வா. ஓகே வாப்பா. தங்க வாப்பா, செல்ல வாப்பா, என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு போயிட்டா? அடி செல்ல. பத்தியா பத்தியா, ஏன் இப்படி பேசுறா? வாப்பாவே நம்ம ரெண்டு பேரை பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறமேல வான்னு சொல்லிட்டு போயிட்டா. உனக்கு என்ன கேடு? 4 மணிக்கு நான் எங்க வீட்டுக்கு வேற போகணும். மாமி பெரியம்மா எல்லாம் சேர்ந்து போறோம். யா திடீர்னு அங்க போறீங்களா? அதாங்க, ஒரு பிள்ளை வந்து கிளை சேர்த்துல, அந்த பிள்ளை என்ன பார்க்கணும்னு சொன்னா, அதுக்காக நாங்க எல்லாம் போறோம். போமா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப மணி 1:30 தான் ஆகுது. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுப்போம். வாவேன். தூக்கம் வந்து நீங்க தான தூங்கணும். இல்ல, எங்க குப்பறியா? சரி, வர மாட்டேன்னு சொல்லிட்டா. சரி, நான் போய் வர தூங்க போறேன். சாப்பிடுங்க எல்லாரும்.
இது எப்படி சாப்பிடுறது? கை கழுவிட்டலாமா எல்லாரும்? ரெண்டு கையும் மணிக்கட்டு வரை கழுவுறது நபியுடைய சுன்னத்து. முன்னாடி புதுசா விருந்தாளி வந்திருக்காங்கல்ல, விருந்தாளிய நல்ல மாதிரி கவனிக்கணும். அதுக்கு தான் இன்னைக்கு கறி வாங்கி பிரியாணி போட்டு சிக்கன் எல்லாம் பொறிச்சுக்கிது. வந்த விருந்தாளிய நல்ல மாதிரி உபசரிக்கணும். அம்மா ருஸ்தா அப்பாக்கு சாப்பாடு கொடுத்துட்டீங்களா? கொஞ்சம் லேட்டாதான் சாப்பிடுவாங்க. அம்மா தான் வெளியில போயிட்டு வந்து நல்லா பசியோட வைக்கிறோம், சாப்பிடுவோம். அம்மா சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்குதுமா, நல்ல மாதிரி சாப்பிடுமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க எல்லாரும், சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குமா? இது போல நான் எங்கேயும் சாப்பிட்டதே இல்லை. அல்ஹம்துலில்லா, இப்படி சாப்பிடுறது இதாம ஃபர்ஸ்ட் டைமா நான் பாக்குறேன். இங்க ஆளுங்க வந்து இந்த மாதிரி பொருந்தவே மாட்டாங்க இப்படி எல்லாம் சாப்பிடுறதுக்கு. தனித்தனியா பிளேட்டு அப்படி அல்ல, தனித்தனியா வாழை இலக்கா போட்டு சாப்பிடுவாங்க. நாங்க தனித்தனியா பிளேட் வச்சு சாப்பிடுவோம், இப்படியும் சாப்பிடுவோம். முழுக்க முழுக்க இப்படி சாப்பிடுறது ரொம்ப ஏற்றமானது. நபியுடைய சுண்ணத்தும் கூட ஒற்றுமை வளரும் இப்படி சாப்பிடுறது, பாசங்கள் வளரும். கிடையாது சரியா சொன்னீங்கம்மா. சரிம்மா சாப்பிடுங்க விரிவிரண்டு. அம்மா பிரியாணி சோறு செம்ம செம்ம, எனக்கு போதுமா வயிறு ஃபுல்லாச்சு. சரிம்மா நல்லது. என்ன செய்து நல்லா தூங்கியாச்சா? எங்க தூங்குன? அம்மா ஒரு அரை மணி நேரம் தூங்கிப்பேன். டீ போட்டாச்சா? இப்ப கடங்க மணி மூணு ஹால, அதுக்குள்ளமா டீ போட்டாச்சான்னா கேட்டேன். போட்டு கொண்டு விட்டு வர. நல்லாவே பேசுறாடி நீ. அன்னைக்கு என்னமோ சொன்னீங்க, பாஸ்போர்ட் ஒரு வாரத்துல வந்துரும், இன்ஷா அல்லாஹ் துபாய்க்கு போறோம்டி. என்னாச்சு ஷூட் அப்ப ஒரு செய்தி காணோம்? அதுவா, நல்ல வேளை ஞாபகப்படுத்தினா. போய் ஆபீஸ்ல வாப்பாட்ட போய் விசாரிக்கணும், இன்னாண்டு மெசேஜ் எதுவும் வந்துச்சான்னு கேட்கணும். நானும் மறந்தே போயிட்டேன். சரி நான் கிளம்புறேன், நீ டீயை போடு, நான் அப்படி தொழுவிட்டு போயிடறேன்.